வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகின்றது. 6 மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொண்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு நாடுகளில் மிக கடுமையான மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 4,650 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் தமிழகத்தில் மட்டும் 460 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகை உள்ளிட்டவை தற்பொழுது வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை சென்னை எழும்பூரிலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமை புறப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமரின் ஜெயந்தி தினமான இன்று ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கடைசி 3 நாள் ஜிபே, போன்பே, பண பரிவர்த்தனைகளை கண்காணியுங்கள் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் அன்று சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும், மாலை மற்றும் இரவு காட்சிகள் வழக்கம் போல் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு 4 வரை தேர்தல் விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று 1 நாள் மட்டும் திறக்கப்பட்ட பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக மீன்பிடி படகுகள் அணிவகுத்து சென்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. சர்க்கரை ஏற்றுமதிக்கு காலை வரை இன்று தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்விலிருந்து விலக்கு வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்கா 1825 என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னையிலிருந்து திருச்சி வழியாக கோவைக்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும், கோவையிலிருந்து ஏப்ரல் 19 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் பணியாளர்கள் காவல்துறையினருக்கு தேர்தலின் போது படித்தொகை வழங்குவதற்கு 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தேர்தல் துறை மற்றும் உள்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் சுமார் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், தேர்தலில் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக அன்றைய தினம் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருக்கும் குருவாயூர் கோவிலுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பதிகள் 20 சவரன் தங்க கிரீடத்தை காணிக்கையாக வழங்கியுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில், 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்கள் 10,000-க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் மேல்முறையீட்டு வழக்கு வருகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 640 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 54,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.